ఓం அகத்தீசாய நம. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம் நாள்தோறும் ஒரு சித்தர் பாடல். திருவள்ளுவர் ஞானம் அவருடைய ஞானப்பாடல். அன்னையனும் கர்ப்பமதில் வந்தும் இருந்தும் நன்னயமாய் 10 திங்கள் அகத்தே இருந்தேன். என்ன அதிசயம்தான் இந்த உலகத்திலே! எத்தனையோ விஷயங்கள் உன்னதமாய் உண்மையை உரைத்தேன், ஆனால் அதை புரிந்து கொள்ளவில்லை காண்கிலீரே என்று சொல்கிறார். ஓ, தாயினுடைய கர்ப்பத்திலே 10 திங்கள் அகத்திலே இருந்து குழந்தை பிறந்து ஒரு மானிட பிறப்பு எடுத்து இந்த உலகத்திலே என்னென்ன தத்துவங்கள் இருக்கின்றது, இறைநிலை என்பது என்ன, இவற்றையெல்லாம் நாம் தெளிவாக என்னுடைய ஞான பாடலிலே சொல்லியிருக்கிறேன், அதை நீங்கள் உணரவில்லை காண்கிலீர் என்கிறார். அடுத்ததாக மருத்துவ பகுதியில், சாதாரணமாக இந்த மருத்துவமே சமையலறை மருத்துவம், அஞ்சரப்பெட்டி மருத்துவம்னு சொல்கிறது, பாட்டி வைத்தியம். பெண்கள் தான் அந்த காலத்தில் நிறைய மருந்து செய் அறிவுடன் இருந்தாங்க. 2-3 தலைமுறையாக இது மறந்து போச்சு. ஆகவே சமையல் அறையில் இருக்கக்கூடிய உணவு சார்ந்த மருத்துவ பொருள் வெங்காயம். அந்த வெங்காயத்தில் சிகப்பு வெங்காயம் நம்ம சாதாரணமாக பார்த்துருப்போம், இது வெள்ளை வெங்காயம். பார்ப்பதற்கு இது பூண்டு மாதிரி தெரியும், ஆனால் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய சிறிய வெங்காயம். நாம் சாதாரணமாக சாம்பார் வெங்காயம் பயன்படுத்துகிறோம், அதுபோல் கிடைக்கக்கூடிய நேரத்தில் இந்த வெள்ளை வெங்காயத்தை பயன்படுத்தலாம். இரண்டிற்கும் என்ன வேறுபாடு? ஒரே வகையான குணங்கள் தான். வெள்ளை வெங்காயம் சற்று வீரியமான குணத்தை கொண்டது. வெங்காயத்தினுடைய தன்மை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய நேரத்தில், நம் காயம் காக்க வெங்காயம் வேணும்னு சொன்னாங்க. காயம்னா உடம்பு, நம் காயம் காக்க வெங்காயம் வேணும். இதில் வருந்தத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறிய வெங்காயம் நாட்டு வெங்காயம் நன்மை பயக்கும். வெங்காயம் தான், ஆனால் வெங்காயம் மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைப்ரீடு வகை. பெண்களெல்லாம் சிறிய வெங்காயத்தை உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு ஏதோ ஒருத்தர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரியும், இந்த விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து ஒரு ஹைப்ரீடு கண்டுபிடிச்சி பெண்களுக்கு உதவி செய்கிற மாதிரியும் விட்டு அதில் மருத்துவ குணம் இல்லாமல் பண்ணிட்டாங்க. அதனால் நாட்டு வெங்காயம் சிறந்தது. உடல் குளிர்ச்சி தந்து சீரான வெப்பநிலையில் நம்ம இயங்க செய்யக்கூடியது. அதோடு மட்டுமல்லாமல், இந்த உடலுக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் தேவையில்லாத ஒரு செல் வளருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு நாளைக்கு ஒரு மருவோ மச்சமோ கால் ஆணியோ ஏன் கட்டியாக கூட அது மாறிடலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உடலுக்கு தேவையில்லாத ஒரு செல், பல்வேறு செல்களினால் ஆனது தான் இந்த உடம்பு. ஆனால் பிரச்சனைக்குரிய ஒரு செல் இருந்துச்சுன்னா அந்த செல்லை அழித்து அந்த செல் உருவாகக்கூடிய காரணத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மை இந்த வெங்காயத்திற்கு உண்டு. அடுத்ததாக நம்முடைய மரபணு டிஎன்ஏன்னு சொல்லப்படுது. இந்த டிஎன்ஏனுடைய வளர்சிதை மாற்றங்கள், டிஎன்ஏ சிதைவு, இதை தடுக்கக்கூடிய தன்மை வெங்காயத்திற்கு இருப்பதாக கண்டறியப்பட்டது. இதையெல்லாம் கருத்திலே கொண்டுதான் பல 1000 வருடங்களுக்கு முன்பே ஞானியர்கள் நம் காயம் காக்க வெங்காயம் வேணும்னு எளிமையாக சொல்லிட்டாங்க. ஆக இன்றைக்கு பல்வேறு ஆய்வுகள், அலியம் சீஃபா எக்ஸ்ட்ராக்ட், அதனுடைய பைட்டோ கெமிக்கல்ஸ், அதனுடைய காம்பவுண்டை பார்க்கக்கூடிய நேரத்தில் என்னென்ன நன்மை அது தருது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆன்டி லிப்பிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்கை, உடலுக்கு தேவையில்லாத அதிகப்படியான கொழுப்பு சத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வெங்காயத்திற்கு உண்டு. இரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு, பிஜிஎல்னு சொல்லக்கூடிய கொழுப்பு, எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு, விஎல்டிஎல் என்று சொல்லக்கூடிய கொழுப்பு, இது அளவுக்கு அதிகமாக இரத்தத்துடன் கலக்கக்கூடிய நேரத்தில் இரத்த நாளங்களிலே படிந்து இரத்த நாளத்தினுடைய அந்த அளவு சற்று குறைந்து இரத்தம் அழுத்தத்துடன் பயணிக்கக்கூடிய நேரத்தில் உயர் இரத்த அழுத்தம் ஏற்படுகிறது. இது முறைப்படி கவனிக்கப்படவில்லை என்றால் நாளடைவில் இருதய நோயாளியாகவும் மூளையை சென்று தாக்கும் என்றால் பக்கவாதம் போன்ற நோய்கள் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முறையான ஒரு செரிமானம் வேணும். தேவையில்லாத கழிவுகளை, குறிப்பாக அளவான கொழுப்பை வைத்து கொண்டு தேவையில்லாத கொழுப்பை வெளியேற்ற வேண்டும்.
இத்தனை செய்கையும் இந்த வெங்காயமானது செய்கிறது. இதில் குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டியது நாட்டு வெங்காயம் ஹைபிரிட் நன்மை தராது என்பதை புரிந்து இந்த அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சின்ன வெங்காயம், அரிதாக கிடைக்கக்கூடிய வெள்ளை வெங்காயம், பூண்டு போல் இருக்கும் ஆனால் இது பூண்டு இல்லை வெங்காயம், இதை பயன்படுத்தி ஒவ்வொருவரும் ஆரோக்கியம் வளர்க்கலாம். அதே வெங்காயத்தை அதிகமாக சாப்பிட்டாலும் உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாகி அங்கே அக்னி மந்தம் ஏற்பட்டு சரியாமை நடந்துடும். ஆகவே எதையுமே அளவாக பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் நமக்கு ஆரோக்கியம் வளர்ப்போம், நிச்சயமாக அது ஆரோக்கியத்தை நமக்கு வளர்க்கும். இது அறிவோம் ஆரோக்கியம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.